மூலம் எரிவாயு கொள்கலன்களில் கசிவை பரிசோதிக்க முயற்சிக்க வேண்டாம் என எரிவாயுவுடன் தொடர்புடைய வெடிப்புச் சம்பவங்கள் தொடர்பில் ஆராய்வதற்காக நியமிக்கப்பட்ட ஜனாதிபதி நிபுணர் குழு தெரிவித்துள்ளது. இது தொடர்பில் அறிக்கையொன்றினை வெளியிட்டுள்ள குறித்த நிபுணர் குழு புதிதாக சந்தைக்கு விநியோகிக்கப்படுகின்ற எரிவாயு கொள்கலன்களின் மணத்தை உருவாக்கும் எதில் மெகப்டன் பதார்த்தத்தை உரிய அளவில் பயன்படுத்துவதற்கு எரிவாயு நிறுவனங்கள் நடவடிக்கை எடுத்துள்ளதாக தெரிவித்துள்ளது. அவ்வாறு எரிவாயு கசிவு ஏற்படுமாயின் நுகர்வோர் எளிதில் அடையாளம் காண முடியும் என ஜனாதிபதி நிபுணர் குழு விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தற்காலிகமாக கைவிடப்பட்டிருந்த சபுகஸ்கந்த எண்ணெய் சுத்திகரிப்பு மையத்தின் பணிகள் இன்று முதல் மீள ஆரம்பிக்கப்படவுள்ளதாக கனிய எண்ணெய் கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது. இதற்கான முதற்கட்ட பணிகள் நேற்று இடம்பெற்றுள்ளன. இதற்காக 90,000 மெட்ரிக் டன் மசகு எண்ணெயை தாங்கிய கப்பல் நாட்டை வந்திருந்தது. சுத்திகரிப்புக்கு தேவையான மசகு எண்ணெய் இன்மை காரணமாக அதன் பணிகள் கடந்த 15ஆம் தேதி முதல் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இன்றைய தினமும் நாடாளுமன்ற அமர்வை புறக்கணிக்க தீர்மானித்துள்ளனர். நாடாளுமன்ற உறுப்பினர் மனுஷ நாணயக்காரவிற்கு ஆளுங்கட்சியின் சிலர் எதிர்ப்பை வெளியிட்டதுடன் தாக்க முற்பட்டதாக கூறி அவர்கள் இந்த அமர்வு புறக்கணிப்பை முன்னெடுத்துள்ளனர். ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கடந்த சனிக்கிழமை நாடாளுமன்ற அமர்வில் இருந்து வெளியேறியதுடன் நேற்றைய அமர்விலும் அவர்கள் பங்கேற்கவில்லை. உறுப்பினர்களுக்கான பாதுகாப்பை உறுதிப்படுத்துமாறு வலியுறுத்தி அவர்கள் நாடாளுமன்ற வளாகத்தில் கருப்பு பட்டி அணிந்து எதிர்ப்பை வெளியிட்டனர். அந்த எதிர்ப்பு நடவடிக்கையினை இன்றைய தினமும் தொடரவுள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தி தெரிவித்துள்ளது. அதேநேரம் இது தொடர்பில் கலந்துரையாடுவதற்காக கட்சியின் செயற்குழு இன்று மாலை கூடவுள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் தேசிய அமைப்பாளர் திஸ அத்தநாயக்கன் தெரிவித்துள்ளார். கிளிநொச்சியில் பெண் ஒருவரை கடத்திச் சென்று கனரக வாகனம் விபத்துக்குள்ளானதில் ஒருவர் உயிரிழந்ததுடன் இரண்டு பேர் காயமடைந்துள்ளனர். கிளிநொச்சி கரவெட்டி திடல் பகுதியைச் சேர்ந்த பெண் ஒருவர் கனரக வாகனம் ஒன்றில் கடத்திச் செல்லப்படுவதாக கிடைக்கப்பெற்ற தகவலை அடுத்து அந்த பிரதேச இளைஞர்கள் அந்த வாகனத்தை உந்துரலிகளில் துரத்திச் சென்றனர். இதன்போது குறித்த கனரக வாகனம் வேக கட்டுப்பாட்டை இழந்து வட்டக்கச்சி புதுப்பாலம் பகுதியில் விபத்துக்குள்ளானது. சம்பவத்தில் கிளிநொச்சி நாகேந்திரபுரம் பகுதியைச் சேர்ந்த 17 வயதான இளைஞர் பலியானார். இந்த சம்பவத்தில் காயமடைந்த 23 வயதான பெண் மற்றும் மேலும் ஒருவர் சிகிச்சைகளுக்காக வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கான 1,000 ரூபாய் வேதனத்தை வழங்குவதற்காக பல நிறுவனங்கள் பல்வேறுபட்ட அழுத்தங்களை பிரயோகிப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் மயில்வாகனம் உதயகுமார் குற்றம் சாட்டியுள்ளார். கொழும்பில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் இதனை குறிப்பிட்ட அவர் பெருந்தோட்ட தொழிலாளர்களின் வேலை நாட்கள் மற்றும் பறிக்கப்பட வேண்டிய கொழுந்தின் அளவு என்பன ஸ்திரத்தன்மையின்றி காணப்படுவதாக தெரிவித்தார். பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பள பிரச்சனை இன்றும் ஒரு தொடர்கதையாக சென்று கொண்டிருக்கிறது. 1,000 ரூபாய் சம்பளம் என்பது பெருந்தோட்ட தொழிலாளர்களை பொறுத்தவரை எட்டாம் கதையாக தான் இருக்கிறது. குறிப்பாக சம்பள நிர்ணய சபையின் ஊடாக வர்த்தமான மூலம் அறிவிக்கப்பட்ட 1,000 ரூபாய் சம்பளத்தை வழங்குவதற்கு பெருந்தோட்ட கம்பெனிகள் தோட்ட தொழிலாளர்கள் பல்வேறு நிபந்தனைகளை முன்வைத்து பாரி அழுத்தத்தை கொடுத்து வந்து வருகிறார்கள். அதாவது பெருந்தோட்ட தொழிலாளர்கள் நாள் ஒன்றிற்கான வேலையின் அளவை நிர்ணயிப்பதில் பெருந்தோட்ட கம்பெனிகள் பல்வேறு நடைமுறைகளை பின்பற்றுவதால் பெருந்தோட்ட தொழிலாளர் 1,000 ரூபாய் சம்பளம் முழுமையாக இதுவரை கிடைக்கப்படவே இல்லை. அதனால் பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கும் கம்பெனி நிர்வாகத்தினரையில் பல்வேறு விதமான முரண்பாடுகள் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டு செல்கிறது. பொகவந்தலாவை கொட்டியாக்கலை பிரச்சனை, தலாவக்கலை கட்டுக்கலை பிரச்சனை என்பது இதற்கு முன்னுதாரம் எடுத்துக் கொள்ளலாம். அதனால தான் நாங்கள் வர்த்தமானி அறிவித்தல் மூலம் சம்பளம் அதிகரிக்கப்பட்ட போது தோட்ட தொழிலாளர்களுக்கு வழங்க வேண்டிய வேலை நாட்கள், அவர்கள் படிக்க வேண்டிய குழந்தையின் அளவு போன்றவற்றை தெளிவாக குறிப்பிடுமாறு நாங்கள் கூறினோம். தற்போது அதனை செயல்படுத்தாத காரணத்தால் தற்போது பெருந்தோட்ட துறையில் ஒரு விஸ்தீரமற்ற ஒரு குழப்ப நிலை தான் காணப்படுகிறது. நாடு மிக மோசமான நிலை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. இதேவேளை பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கான நாளாந்த வேதனத்தை 2,500 ரூபாய் வரையில் அதிகரிக்க வேண்டும் என மதுரை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் வடிவேல் சுரேஷ் கோரியுள்ளார். தற்போதைய வாழ்க்கை செலவு அதிகரிப்பிற்கு ஏற்ப அவர்களுக்கான வேதன உயர்வும் வழங்கப்பட வேண்டும் என அவர் குறிப்பிட்டார். இந்த நாட்டில் 5-6 பரவாயில் வாழ்கின்ற மக்களுக்கு 200 வடவாள இன்றும் வீட்டு பிரச்சனை இருக்கின்றது, இன்றும் காணி பிரச்சனை இருக்கின்றது, இன்றும் இந்த காணியிலிருந்து அவர்களை வெளியேற்றக்கூடிய சதித்திட்டம் நடைபெற்று
இருக்கின்றது. ஆகவே வன்மையாக நாங்கள் கண்டிக்கின்றோம். இந்த வீடமைப்பு திட்டத்தை உடனடியாக வீடமைப்பு அமைச்சர் பிரதமர் அவர்கள் பெருந்தோட்டங்களுக்கு விஸ்தரிக்க வேண்டும். இந்திய அரசாங்கம் கொடுத்த வீடமைப்பு வேறு, இந்த அரசாங்கம் இந்த நாட்டிலே பிரஜை என்ற வகையிலே இந்த நாட்டினுடைய கடமை எங்க? இலங்கை அரசாங்கத்துடைய வீடமைப்பு எங்க? இந்திய அரசாங்கத்துடைய வீடமைப்பை மட்டுமே நீங்கள் சுட்டிக்காட்டிக் கொண்டிருக்கிறீர்கள். அப்ப இந்த நாட்டுடைய பிரஜைகள், இந்த நாட்டை வாக்களித்த மக்கள், இந்த நாட்டுடைய பொருளாதாரத்தில் முதுகெலும்பாக இருக்கின்ற மலைய மக்களுக்குரிய இந்த வரவு செலவு திட்டத்திலே உங்களுடைய நிதி என்ன என்பதை நான் இந்த சந்தர்ப்பத்திலே நான் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். ஆகவே உடனடியாக மலைய மக்களுடைய வாழ்வாதாரம் அவருடைய பாதுகாப்பு உறுதி செய்யப்படுத்துகின்ற அதே சந்தர்ப்பத்திலே தொழிலமைச்சர் ஒரு நாளைக்கு 2500 சம்பளத்தை வெளிப்படுத்துவார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. அதை செய்ய வேண்டும். ஜனநாயகம் தொடர்ந்து மீறப்பட்டால் எங்களுடைய பொறுமைக்கு ஒரு எல்லை இருக்கின்றது. ஆகவே எங்கள் மக்கள் பிரதி என்ற வகையிலே எங்களுடைய ஜனநாயகத்தை, எங்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்து கொண்டால் தான் எனது சமூகம் சார்ந்த பாதுகாப்பை, ஜனநாயகத்தை உறுதி செய்ய முடியும். வடமாகாணத்தில் இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதி வரை டெங்கு காய்ச்சலால் 238 பேர் பீடிக்கப்பட்டுள்ளனர். யாழ்ப்பாண மாவட்டத்திலேயே அதிகளவானவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக வடமாகாண சுகாதார சபைகள் பணிப்பாளர் வைத்தியர் ஆறுமுகம் கேதீஸ்வரன் தெரிவித்துள்ளார். இதன் காரணமாக அந்த மாவட்டத்தில் நேற்று முதல் எதிர்வரும் 12 தேதி வரை நுழம்பு ஒழிப்பு வாரம் பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். டெங்கு நோயை பரப்புகின்ற நுழம்புகள் பெரும்பாலும் காலை வேளையிலும் மாலை வேளையிலும் தான் மனிதருக்கு அடிக்கின்றன. குறிப்பாக காலை 6 முதல் 9 மணி வரை, பிற்பகல் 3 மணி முதல் 6 மணி வரை, உட்பகலிலும் பிற்பகலிலும் தான் இந்த டெங்கு நுழம்புகள் மனிதரை கடிக்கின்றன. எனவே இந்த கால பகுதியிலே பொதுமக்கள் இயலுமானவரை இந்த நுழம்பு கடிகளிலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அதற்காக கைகள் கால்களை முழுமையாக மூடுகின்ற ஆடைகளை அணிந்து கொள்ளலாம். மற்றும் வீடுகளில் இருக்கும் போது மொஸ்கிட்டோ ரிப்பலன்ட் என்று சொல்லக்கூடிய நுழம்புகளை விரட்டக்கூடிய பல்வேறு பதார்த்தங்கள் இருக்கின்றன, ஸ்ப்ரே ஆக இருக்கின்றன, அல்லது நுழம்பு வலைகள் இருக்கின்றன. அப்படி நுழம்புவை விரட்டக்கூடிய சில பதார்த்தங்கள் இருக்கின்றன, அவற்றை பாவித்துக் கொள்ளலாம். மேலும் குறிப்பாக உங்களது வீடுகளிலே சுற்றி பார்த்து வீடுகளிலே நுழம்பு உற்பத்தி ஆகக்கூடிய குறிப்பாக சிரட்டைகள், இளநீர் பொம்பைகள், பொலித்தீன் பைகள், பிளாஸ்டிக் கன்னங்கள், தண்ணீர் தேங்கி நிற்கின்ற பீலிகள், பழைய டயர்கள், பூச்சாடிகள் போன்றவற்றிலே தண்ணீர் தேங்கி நின்று அங்கே நுழம்பு பெருகக்கூடிய இடங்கள் இருக்கின்றதா என்பதை அவதானித்து அவற்றை அளிப்பதற்கு உதவுமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். பாகிஸ்தானின் சியல்கோட்டில் படுகொலை செய்யப்பட்ட பிரியந்தகுமார தியபடனவின் பூதவுடல் நேற்று இரவு முதல் அவரது வீட்டில் வைக்கப்பட்டுள்ளது. கனேமுல்ல கந்தலியத்த பாலுவ பகுதியில் உள்ள வீட்டில் அவரது பூதவுடல் வைக்கப்பட்டுள்ளது. அவரது சரீரத்தை ஏற்றிய விமானம் நேற்று மாலை 5:05 அளவில் கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்தது. இதனையடுத்து சரீரம் நீர்கொழும்பு வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டதுடன் அங்கு பிரேத பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. இதேவேளை நேற்றைய தினம் கூடிய அமைச்சரவை கூட்டத்தின் போது கொலை செய்யப்பட்ட பிரியந்தகுமார தொடர்பில் அவதானம் செலுத்தப்பட்டுள்ளது. பிரியந்தகுமாரவின் மனைவி மற்றும் பிள்ளைகளுக்கு 25 லட்சம் ரூபாவை நிவாரணமாக வழங்க அமைச்சரவையின் அனுமதி கிடைத்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. நாட்டில் நேற்றைய தினம் 741 பேருக்கு COVID-19 தொற்று உறுதியானது. அவர்களில் வெளிநாடுகளில் இருந்து நாடு திரும்பிய இருவரும் அடங்குவதாக அரசாங்க தகவல் திணைக்களம் விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதற்கமையே தொற்றுறுதியானவர்களின் மொத்த எண்ணிக்கை 568,423 அதிகரித்துள்ளது. அதேநேரம் நாட்டில் COVID-19 தொற்றிலிருந்து மேலும் 362 பேர் நேற்று குணமடைந்தனர். இதற்கமையே தொற்றிலிருந்து குணமடைந்தோரின் மொத்த எண்ணிக்கை 542,688 அதிகரித்துள்ளது. இதேவேளை நாட்டில் மேலும் 23 பேர் COVID-19 தொற்று காரணமாக மரணித்தனர். சுகாதார சபைகள் பணிப்பாளர் நாயகத்தினால் நேற்று முன்தினம் இந்த மரணங்கள் உறுதிப்படுத்தப்பட்டதாக அரசாங்க தகவல் திணைக்களம் நேற்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 15 ஆண்களினதும் 8 பெண்களினதும் மரணங்கள் இவ்வாறு பதிவாகின. 30-59 வயதுக்கு இடைப்பட்ட 2 ஆண்கள் உட்பட 3 பேர் மரணித்ததாக அரசாங்க தகவல் திணைக்களத்தின் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 60 வயதுக்கு மேற்பட்ட 20 பேரின் மரணங்கள் பதிவாகின. 13 ஆண்களினதும் 7 பெண்களினதும் மரணங்கள் இவ்வாறு பதிவானதாக தெரிவிக்கப்படுகிறது. இதற்கமைய நாட்டில் COVID-19 காரணமாக மரணித்தோரின் மொத்த எண்ணிக்கை 14,484 அதிகரித்துள்ளது.